ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். தமிழ்நாடு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஏஆர் நம்பர், ரேங்க் லிஸ்ட், அடுத்து நமக்கு வந்து ஃபைனலாக நடக்க போகிறது தான் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா காலேஜ் போக முடியும். ஸோ தோராயமாக இந்த கவுன்சிலிங் நமக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. பொதுவாக எப்போவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுலேருந்து அடுத்து நமக்கு கவுன்சிலிங் நடக்குது வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே குறைஞ்சது 2-3 மாதம் வரைக்கும் என்ன செய்யணும்னு ஆகும். போன வருஷமும் அதே மாதிரி தான், நமக்கு அக்டோபரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன செஞ்சுருந்ததுன்னா பிப்ரவரி மந்தில் தான் நடந்திருந்து. ஸோ இந்த வருஷம் அவ்வளவு நாள் ஆகாட்டாலும் கண்டிப்பாக 2 மந்த்ஸாவது என்ன செய்யணும் டைம் எடுக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் அதர் கோர்சஸோட கவுன்சிலிங் நடக்கிற டைமில் தான் என்ன பண்ணாங்கன்னா பாராமெடிக்கலோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாராமெடிக்கலோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏழியராக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏழியராக ரிலீஸ் பண்ணி நம்ம ஏழியராக சப்மிட் பண்ணினாலும் இதுவே லேட்டு தான். பட் இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணாலும் அடுத்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் ஒருவேளை நமக்கு 1 மாதத்துலேயோ இல்லைனா 20 டேஸ்லேயோ சீக்கிரமாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாலும் இந்த கவுன்சிலிங் இது கண்டிப்பாக நமக்கு வந்து லேட்டாக தான் நடக்கும். கண்டிப்பாக டிசம்பரில் நடக்கிறதுக்குள்ளே சான்ஸே இல்லை, கண்டிப்பாக நமக்கு வந்து ஜனவரியில் தான் நடக்கிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு எம்பிபிஎஸோட கவுன்சிலிங் முடியணும், பிடிஎஸோட கவுன்சிலிங் முடியணும், வெட்டினரியோட கவுன்சிலிங் முடியணும், அக்ரியோட கவுன்சிலிங் முடியணும். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாராமெடிக்கல் கவுன்சிலிங் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த கோர்சஸ்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸோட கவுன்சிலிங் முடியறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜனவரி நமக்கு என்ன செஞ்சிடும் ஆகிடும். ஸோ ஜனவரி வரைக்கும் வேறு வழியே இல்லை, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அப்போ தான் அதுக்கான பலனை நீங்கள் என்ன செய்ய முடியும்னா முழுவதுமாக அடைய முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.